தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தருடைய நல்ல நாளிலே உங்களை யாவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். 1 Corinthians 10:16 தொடங்கி 18 வரை நாம் வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாடிலே பக்கம் 236 பக்கம் நம் யாவரும் திருப்பிக் கொள்வோமாக. 1 Corinthians 10:16 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரம் கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கக்கூடிய அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? கர்த்தரின் பந்தி என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். இது பரிசுத்தரின் பந்தி, இது ஆசீர்வாதமான ஒரு பந்தி என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரம் ஆசீர்வாதமான பந்தி. இந்த ஆசீர்வாதமான பந்தியை நாம் ஏன் எடுக்க வேண்டும் என்று வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயுவின் சுவிசேஷம் 26:28 வரை இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்திலே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கும்படி நான் வாசிக்கிறேன். பக்கம் 41 பக்கம் நான் வாசிக்கிறேன். அவர்கள் போஜன பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதே வார்த்தையை மார்க் எழுதின சுவிசேஷம் 14:22-25, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:19 அதனுடைய 30 வரை நாம் வாசிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதமான பந்தியை, இந்த கர்த்தரின் பந்தியை ஏன் எடுக்க வேண்டும் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு அதை சொல்லியிருந்தார். அதே காரியத்தை குறித்து 1 Corinthians 11:1 குறிந்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி அங்கு காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். நான் உங்களுக்கு உறுதிமித்ததை கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்தேன் என்றால் பெற்றுக்கொண்டேன். நான் யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன்? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசுதான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, எந்த நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த பந்தியை எடுக்க வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து அப்போஸ்தலர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? பெற்று கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் அற்பம் பிற்கதிலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாய் யார் தரித்திருந்தார்கள் என்றால் 1 ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடியதான கிறிஸ்தவர்கள் தரித்திருந்தார்கள். இன்றைக்கு நாமும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்ற நாமும் உறுதியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் இருக்க வேண்டும். இதிலே நாம் பங்கு பெறும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமானது. பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை. இந்த பந்தியிலே ஏன் எடுக்கணும் அப்படின்னா, இது பிதாவினுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாக, யாருக்கு உரியவர்களாக? பிதாவினுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். நிச்சயமாகவே இது ஆசீர்வாதமானது,
இந்த பந்தியை நாங்கள் பங்கு பெற வேண்டும் என்று நிச்சயமாகவே பங்கு பெறுவார்கள். இதுல என்ன இருக்கிறது என்றால், இந்த பந்தியை நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6:51 நாம் வாசிக்கும் பொழுது, பிழைப்பான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பிழைப்பான், நானே இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்போ இந்த பந்தியை நாம ஏன் எடுக்கணும் அப்படின்னா, இது பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, இது பிதாவுடைய ராஜ்யத்துக்குரியதாக இருக்கிறது. மூன்றாவதாக, பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன செய்வார்? பிழைப்பான், நானே வானத்தில் இறங்கின ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்ன செய்வான் என்றால், என்றென்றைக்கும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான் என்றால், பிழைப்பான். அது நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஆத்மீக ஆவிக்குரிய வாழ்வு பிழைத்தோங்கும் என்பது சந்தேகம் இல்லை. தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, அவனை உயிரோடு கூட எழுப்புவதாக சொல்லியிருக்கிறார். அவன் என்ன செய்கிறார்? நான் உயிரோடு கூட எழுப்புவேன் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடியும். தொடர்ந்து இந்த பந்தியிலே வேற என்ன இருக்கிறது என்றால், ஏன் எடுக்க வேண்டும்? 54 யோவானுக்கு சுவிசேஷம் 6:54 என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே நான் என்ன செய்வேன் என்றால், எழுப்புவேன். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு என்றால், நித்திய ஜீவன் உண்டு. 53 அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமல் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள் என்ன இல்லை என்றால், ஜீவன் இல்லை. உலகத்துல எத்தனை பேர் ஜீவனோடு நடமாடுவதை நாம் பார்க்க முடியும், வாழ்வதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த பந்தியிலே நாம பங்கு பெற வேண்டும், இதிலே நாம் பங்கு பெறுவதை ஒருபோதும் என்ன செய்ய கூடாது என்றால், நாம தடை பண்ண விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது, பின்வாங்கி போய்விடக்கூடாது. நாம எடுத்த அந்த தீர்மானத்தில் உறுதியோடு கூட இருக்க வேண்டும். அங்கு இயேசு கிறிஸ்து கொடுத்ததான வார்த்தையின் பிரகாரமாகவே நாம் நடக்க வேண்டும். அவர் அவ்விதமாகவே சொல்லியிருக்கிறார், இதனை புசிக்கவில்லை என்றால், பானம் பண்ணவில்லை என்றால் உங்களுக்குள் என்ன இருக்காது என்றால், ஜீவன் இல்லை. அது என்ன ஜீவன் இல்லை? அந்த ஒரு ஆத்மீக வாழ்வானது ஒரு பலமாய் காணப்படாது என்பது சந்தேகம் இல்லை. தொடர்ந்து இதை ஏன் எடுக்கணும் அப்படின்னு நம்ம வேதாகமத்துல வாசிக்கும் பொழுது 56 சொல்லும் பொழுது, என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். நிலைத்திருக்கிறான், அப்போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவன் நிலைத்திருக்கிறான் என்ற வேதாகமத்திலே நாம் இங்கு நாம் வாசிக்கிறோம். பிதாவினுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாக பிழைப்பு உண்டு, உயிரோடு நம்மளை எழுப்புவார், நித்திய ஜீவன் உண்டு, அவன் நிலைத்திருப்பான். அவன் என்ன செய்கிறான் என்றால், இது அவன் நிலைத்திருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 1 Cor 11:26 வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நாம் என்ன செய்து பார்க்கிறோம் என்றால், நினைத்து பார்க்கிறோம், நினைவு கூற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அடுத்தது, இயேசு கிறிஸ்துவினுடைய கர்த்தர் வருமளவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் 2 வரைக்கும் எப்போ வருவார் தெரியாது. இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த மாசம் வரலாம், எப்போ வரும் தெரியாது. பிதா ஒருவருக்கு மாத்திரமே தெரியும். அப்போ பிதா ஒருவர் மாத்திரமே அதை வைத்திருப்பதனாலே, இயேசு கிறிஸ்து அதை அறியாதிருப்பதனாலே நாம் இதிலே பங்கு பெறுவது என்ன செய்வதென்றால், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம்னா அப்படியாக நம்ம இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது 1 Cor 11:18
முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களின் பிரிவினை உண்டென்று கேள்விப்படுகிறேன். ஐக்கியம் இல்லாமல் ஐக்கியத்தோடு நாம காணப்பட வேண்டும். நம்ம இங்க வந்து கூடி வந்திருக்கிறோம் இல்லையா, அந்த இடத்திலே என்ன இருக்கக்கூடாது என்றால் பிரிவினையோடு கூட என்ன செய்யக்கூடாது, நாம் பங்கு பெறக்கூடாது. ஒரு ஐக்கியத்தோடு நாம் இதிலே பங்கு பெற வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஒன்று யோவான் 1 அதிகாரம் 1 யோவான் 1:6 நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம ஐக்கியத்தோடு இதில் பங்கு பெற வேண்டும். அதில் 9 வசனத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் யாராக இருக்கிறார் என்றால் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று வேதமானது சொல்கிறது. நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் எல்லாம் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். இந்த ஆசீர்வாதமான பந்தியை நாம் எங்கே தான் எடுக்க வேண்டும் என்றால் கிறிஸ்தவ சபையிலே மாத்திரம்தான் இங்கே எடுக்க முடியும். வேற எங்க போனாலும் மாசத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். ஏன் கிடைக்கும் என்றால் வேதாகமத்திற்கு விரோதமாக வேதாகமத்திற்கு கீழ்படியாமல் செய்யக்கூடிய காரியங்களை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்தியன் சபையில மட்டும்தான் என்ன செய்ய முடியும் என்றால் ஒவ்வொரு வாரமும் அவர் சொல்லுகிறபடி நாம் என்ன செய்ய முடியும் என்றால் பங்கு பெற முடியும். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது உபாகம் 12:13 கண்ட இடங்கள் எல்லாம் பலி இல்லாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உபாகமும் 12:13 கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. எவ்வளவு அப்போ ஒரு இடம்தான் சொல்லியிருக்கிறார் இல்லையா, அப்ப தேவனுடைய ஆலயம் எருசலேம் என்று சொன்னால் அந்த இடம்தான், அதை தவிர்த்து இல்லல நான் வந்து இந்த நாட்டுல வந்து இருக்கிறேன் அதனால நான் இங்கேயே வந்து பலி செலுத்துறேன்னு சொல்லி இஸ்ரவேலுடைய காலங்களில சொல்லிட முடியாது. அந்த இடத்துக்கும் வருஷத்துக்கு 3 தரம் போகணும்னு சொன்னா நிச்சயமாகவே போய்தான் ஆகும் நியாய பிரமாணத்தின்படி. அப்ப கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அப்போ வேதாகமத்தில் என்ன அதை நமக்கு போதித்தார்களோ அதன் பிரகாரமாகவே நாம பங்கு பெற வேண்டும். கண்ட இடங்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, நீ உன் சர்வாங்க தகன பலிகள் இடாதபடிக்கு எச்சரிக்கையா இரு, கவனமா இரு, நிதானித்து பாரு, யோசித்து பாரு என்று சொன்னால் அதெல்லாம் நம்ம கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருந்து நாம் இதிலே பங்கு பெற வேண்டும். கடந்த வேளக்கிழமை என்று தொழுகையிலே 5 என்று சொல்லி அந்த ஒவ்வொரு காரியம் எவ்வளவு நமக்கு மிக முக்கியமானது என்பதை நமக்கு ஒவ்வொரு தேவனுடைய தாசர்களும் அதை நமக்கு வலியுறுத்தி சொன்னார்கள். வேதாகமத்திலே ஒப்பிட்டு நாம் தொடர்ந்து நம் அந்த காரியத்திலே ஜாக்கிரதையோடு கூட நாம் இருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதமான பந்தியை எடுக்காதவர்களை அவர் என்ன செய்கிறார் என்றால் எபிரேயர் 11:29 அப்படி எடுக்கலன்னா என்ன, இந்த ஒரு வாரம் தானே அப்படின்னா என்ன அப்படின்னா வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின்ற ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியில் நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆட்களுக்கு பார்க்கிறவனா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிற அளவுக்கு என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நாயும் தீர்க்கொண்டிருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நாயும் தீர்க்கும். அவருடைய வார்த்தையே தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிற அளவுக்கு நமக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. ஆனால் அவருடைய வார்த்தையை மிதிக்கிற அளவுக்கு அவருடைய வார்த்தைகளை கீழ்படியாத அளவுக்கு அவர் கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் ஆவியை நம் நிந்தித்து விடாதபடிக்கு எச்சரிக்கையோடு கூட இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 11:30 சொல்லும் பொழுது அநேகர் எப்படி இருக்கிறார் என்றால் பலவீனரும் வியாதி உள்ளவர்களும் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இந்த ஆசீர்வாதமான பந்தியை நம் ஒவ்வொரு வாரம் பங்கு பெறுவதற்கு இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு
ஒவ்வொருவரும் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோமாக. இந்த வேலையிலே நாம் யாவரும் தலைகளை நாம் தாழ்த்துறோம்.